உபயோகமுள்ள 12 வீட்டு குறிப்புகள் உங்களுக்காக. 4 பாதாம் பருப்புகளை எடுத்து இரவில் ஊற வைத்து காலையில் நன்றாக அரைத்து பாலில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் குழந்தைகள் புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். தினமும் சிறிது துளசி இலைகளை மென்று தின்றால் சுவாச பகுதி நோய்கள் வராது. எலுமிச்சை பழ சர்பத் தயாரிக்கும் போது கொஞ்சம் இஞ்சி சாற்றை கலந்தால் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும். வெண்டைக்காய் சமைக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க சமைப்பதற்கு முன் அதில் சிறிதளவு எலுமிச்சை சாற்றினை தெளிக்கவும். அரிசி உப்புமா செய்யும் போது அதில் கொஞ்சம் வேக வைத்த காரமானியை கலந்து அடையாக தட்டி இட்லி தட்டில் வேக வைத்தும் சாப்பிடலாம். காரையாடான் நோன்பு அடை போல சூப்பராக இருக்கும். கீரையை வேக விடும்போது சிறிது எண்ணெயை அதனுடன் சேர்த்து வேக வைத்தால் கீரை பசுமையாக ருசியாக இருக்கும். பூரி மாவுக்கு பிசையும் போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிசைந்தால் பொரித்த பூரி அதிக நேரம் நமுத்து போகாமல் இருக்கும். அடை செய்யும் போது கையால் தட்டி வட்டமாக்கி பிறகு வட்டமான மூடி அல்லது பிஸ்கட் கட்டரில் வெட்டி பொரித்தால் வாய்க்கு ருசியோடு கண்ணுக்கும் ரம்யமாக இருக்கும். இட்லிக்கு ஊறக ஊற்றிய கொள் நல்லெண்ணெயை லேசாக காய்ச்சி சிறிது கடுகு பெருங்காயம் தாளித்து உபயோகப்படுத்தினால் இன்னும் 2 சாப்பிட தோன்றும். எண்ணெய் வைத்து பலகாரங்கள் தயாரிக்கும் போது காய்ந்த எண்ணெயில் கோழியளவு புளியை போட்டு அது கருகிய பின் எடுத்து எரிந்துவிடவும். எண்ணெய் காரைகளை இது போக்கும். ஜவ்வரிசி அல்லது அரிசிக்குள் கிளறும் போது கசகசாவையும் ஒன்றிரண்டாக பொடி செய்து போட்டு கிளறி வடம் அல்லது வற்றல் தயாரித்தால் பொரிக்கும் போது தனி மனமும் ருசியும் காணலாம். பிடி வேர்க்கடலையை எடுத்து தோல் நீக்கி அரை மணி நேரம் நீரில் ஊற வைத்து நைசாக அரைத்து சேர்த்தால் கிரேவி ரிச்சாக டேஸ்ட் அபாரமாக இருக்கும். மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.